ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச் மேட்ச் கேசன்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறதுல நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினச்சேன். அதுக்கு முதல் சொல்லிடுறேன், இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. அது ஏன் தெரியல. அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்க போகிறதில்ல. அது எப்போனா கூடும் இறங்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போனா கூட ஆனிச்சும் ஓகே. இப்போ நான் ஏன்னா எனக்கு ஒரு வேறு டாபிக் எதுவுமே இல்லைன்ட்டு யோசிச்சு பார்த்தா எந்த கிரியேஷன் ஐடியாவும் தெரில. அதுக்கப்புறம் இதை வச்சு ட்ரை பண்ணலாம் நினச்சேன். நான் எதுக்கு ரிப்பேர் பண்ணுறேன் அந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சொல்லிடுறேன். இல்லை வாய்ஸ் டைப்பாக வரும், ஒரு டைப்பாக வரும், என் வாய்ஸ் வராது, அதெல்லாம் வேறு மாதிரி வரும். அதை ஒன்றும் தப்பாக நினச்சிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ரயில்கள், பேருந்துகள், மிதிவண்டிகள் போன்ற நிறைய வாகனங்கள் சாதாரணங்கள் இருந்தாலும் அதிகமாக பயணிகள் ட்ரெயின் தான். ட்ரெயினை பற்றி தான் இப்போ முழுசாக பேச போகிறோம். விமானதான் போகணும்னு நினைக்கிறவங்க கூட ட்ரெயினில் கூட போகலாம்னு நினச்சிருப்பாங்க. நிறைய காசுனா கூட ட்ரெயினில் கூட அவ்வளோ காசு ஆகாது. இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். பல பேர் ட்ரெயின் இன்ஜின் பார்த்துருப்பீங்க. அந்த இன்ஜின் நிறைய சிம் அதாவது எழுத்துக்கள் எலக்ட்ரஸ் நிறைய நல்லா இருக்கும். அதை பற்றி தான் மொதல் விஷயம் பேச போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு WDM3A அப்படின்னு இருக்கும். நிறைய சிம் சாங்க எலக்ட்ரஸ் எழுதியிருக்கோம். இப்போ W, மொதல் லெட்டர் W, அதை பற்றி பேச போகிறேன். W ஒயிட் கேஜ் ப்ராட் கேஜ் வழித்தடங்கள். ஒயிட் கேஜ் பாதையானது 5 அடி ஆரங்களை கொண்டது. ஒருவேளை டபிள்யூக்கு பல்ல ஒய் இருந்தால் மீட்டர் கேஜ் பாதை. மீட்டர் கேஜ் பாதையானது 3 அடி 3 அங்கலம் கொண்டது. அடுத்ததான் பார்க்கும்போது டி, செகண்ட் லெட்டர் டி. டிக்கு வந்து அர்த்தம் டீசல். அதாவது டீசல் அந்த இன்ஜின் டீசல இயங்குதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை டிக்கு பல்ல ஏ இருந்தால் எலக்ட்ரிக்ல ஓடுது அர்த்தமாயம். அதாவது இந்த ரயில் எலக்ட்ரிக்லாம் போகும்னு சொல்றாங்க. அடுத்த லெட்டரான எம். எம்முக்கு அடுத்தம் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் கொண்டு போற ரயில். அதாவது கூட்ஸ் சரக்குகள் பேசஞ்சர்ஸ் கொண்டு போற மாதிரி ரயில். ஒருவேளை ஜி இருந்தா அது கூட்ஸ் மட்டும் எதிரி போகும், பி இருந்தா பேசஞ்சர், ஆர் இருந்த சரக்கு ஆகணும் சொல்லுவாங்க. அடுத்ததான் வருது அந்த ட்ரீயே லெட்டர். முதல்ல ட்ரீயை சொல்லலாம். ட்ரீ வந்து 3000 ஹார்ஸ் பவர் குறிக்கிறது, குதிரை சக்தி. 3000 ஹார்ஸ் பவர். அது பக்கத்துல இருந்து ஏ, அந்த ஏக்கு அர்த்தம் 100 ஹார்ஸ் பவர். மொத்தமா சொன்ன ட்ரீ ஏசிக்கு 3100 ஹார்ஸ் பவர். ஒருவேளை ட்ரீக்கு பதில் ஃபைவ், ஏக்கு பதில் டி இருந்தா 5400 ஹார்ஸ் பவர். டிக்கு அர்த்தம் 400. மொத்தம் 5400 ஹார்ஸ் பவர். நிறைய பேர் ஹான் சவுண்ட் நிறைய இது கேட்டிருப்பீங்க. அந்த ஹான் சவுண்ட் ஒரு முக்கியமான சீக்கிரம் கோடு கொடுக்குற மாதிரி அந்த கோடு என்ன சொல்றேன். ஒரு குறுகிய ஹான்சத்தம் எழுப்பினால் அதை சுத்தம் செய்ய ரயில்வே அடுக்கு அனுப்புகிறார்கள். 2 முறை குறுகிய ஹான்சத்தம் எழுப்பினால் ரயில் ஓட்டுநர் ரயில்வே கார்டிடம் ரயிலை இயக்க சிக்னலுக்காக அனுமதி கேட்கிறார் என்பது அர்த்தமாகும். 3 முறை குறுகிய ஹான்சத்தம் எழுப்பினால் அதுக்கு ஒரு அர்த்தம், ஏனெனில் ரயில் கட்டுப்பாட்டை இழந்திட போது ஓட்டுநர் 3 முறை குறுகிய ஹான்சத்தம் எழுப்புவார். அப்போது ரயில்வே கார்டு உடனடியாக ராக்கிங் பிரேக் இயக்கி ரயில் நிறுத்துவார். 4 முறை குறுகிய ஹான் எழுப்பப்பட்டால் ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு அதற்கு செல்லாது என்பது குறிக்கிறது. ஒரு நீண்ட மற்றும் ஒரு குறுகிய ஹான்சத்தம் எழுப்பப்பட்டால் ஓட்டுநர் ரயில்வே கார்டின் இடம் பிரேக் அமைப்பை சரிபார்க்க சொல்லுகிறார் என்பது அர்த்தமாகும். ஒரு நீண்ட மற்றும் ஒரு குறுகிய ஹான்சத்தம் எழுப்பினால் ஓட்டுநர் ரயில் என்ஜினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று கார்டிடம் தெரிவிக்கிறார் என்று அர்த்தமாகும். மிகவும் ஒரு ஹான் சுத்தமானது அந்த ரயில் எதிர்புற ஸ்டேஷனில் நிற்காது என்பதையும் பயணிகள் எச்சரிக்கப்படும் எழுப்பப்பட்டது. ஒரு இடையெடுத்தத்துடன் ஒழிக்கும் ஹான் சுத்தமானது அந்த ரயில் வரவிருக்கும் ரயில்வே காசிங்கை கடக்கப் போகிறது என்பதையும் ரயில்வே காசிங் கிராஸ் பண்ணும் பாதசாதிகள் எச்சரிக்கப்படும் எழுப்பப்படுகிறது. ஒரு நீண்ட மற்றும் ஒரு குறுகிய சத்தமானது ரயில்வே ட்ராக் மாறப்படுது என்பதும் அறிவிக்கிறது. இது குறுகிய மற்றும் ஒரு நீண்ட ஹான்சத்தம் எழுப்பப்பட்டால் யாரோ பிரேக் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி விட்டார்கள் என்பதை குறிக்கிறது. 6 முறை குறுகிய சத்தம் ஏற்பட்ட ரயில் அபாய கட்டத்தில் இருப்பதை நாம் அறிவோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயினை பத்தி ட்ரெயின் கோச் பார்க்க போறோம். ட்ரெயின் கோச்சும் அதிகமாக டிராவல் பண்ணிருக்கீங்க. அப்ப ட்ரெயின் கோச்சுக்கு மேல் பகுதியில் அது ஜன்னல் தெரியவங்களுக்கு அந்த ஜன்னலுக்கு மேல நம்பர் எழுதிக்கும், 5 நம்பர் எழுதிக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 9837 ஒரு நம்பர் எழுதியிருக்கோம். அதை பத்தி பேச போறோம். இப்ப முதல் வந்து 98, இது வருஷத்தை குறிக்குது. அந்த கோச் ரெடி பண்ண வருஷத்தை குறிக்குது. இது 1998 உருவாக்குறது, அந்த கோச் உருவாக்கியிருக்கு. ஒருவேளை
நிறைய பேர் அந்த கோச் பாத்திருப்பீங்க. அந்த கோச் மொத்தமும் நீல கலர்ல இருக்கிறோம். அந்த நீல கலர் இருக்கிறது நிறைய காரணம். அதை ஒண்ணு ஒன்னா சொல்றேன். அதாவது சிவப்பு வண்ணம் அழித்தால் வன்முறை குறிக்கிறதாகவும், வெள்ளை வண்ணம் விரைவில் போயிருந்து பேரும், கருப்பு வண்ணம் அழித்தால் இதயமுறை குறிப்பதாகவும், மஞ்சள் வண்ணமும் அழித்தால் விரைவில் போயிருந்து பேரும், பச்சை வண்ணம் அழித்தால் குறிப்பிட்ட பழத்தை பிரதிநிதித்ததாகவும், நீல வண்ணத்தை உருப்புறமும் வெளிப்புறமும் வண்ணம் தீட்டிருக்கார்கள். அதாவது பெட்டி எல்லாம் தளராம எல்லாம் ஒன்னாவே இருக்கு. அதே அறியாத பணியாளர்களும் அதிகாரிகளும் அந்த ட்ரெயின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பணியாளர்களும் தெரிஞ்சுக்கொள்வதுதான் இந்த எல்வி போர்டு. எல்வி போர்டு இல்லைன்னா அந்த ரயில் பெட்டி எதாவது தளர்ந்து இருக்கிறது எதாவது ரிப்பேர் ஆனதுதான் அந்த அதிகாரிகள் பணியாளர்கள் கவனிக்கிறதுதான் இந்த எல்வி போர்டு. அந்த எல்வி பின்னாடி வச்சிருப்பாங்க, ரைட் சைட வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ரிப்பேர் ஆகுது தெரிஞ்சிருக்குதான் அந்த எல்வி போர்டு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயினை பத்தி ட்ரெயின் கோச் பார்க்க போறோம். ட்ரெயின் கோச் அதிகமாக டிராவல் பண்ணிருக்கீங்க. அப்ப ட்ரெயின் கோச்சுக்கு மேல் பகுதியில் அது ஜன்னல் தெரியும் உங்களுக்கு. அந்த ஜன்னலுக்கு மேல நம்பர் எழுதிக்கும், 5 நம்பர் எழுதிக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 9837 ஒரு நம்பர் எழுதியிருக்கும். அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப முதல் வந்து 9-8 இது வருஷத்தை குறிக்குது. அந்த கோச் ரெடி பண்ண வருஷத்தை குறிக்குது. இது 1998 உருவாக்குறது. அந்த கோச் உருவாக்கி இருக்கு. ஒருவேளை 9-8 போல 04 அந்த 2004 ரெடி பண்ணிருக்க அந்த கோச் இந்த மாதிரி நிறைய அந்த முன்னாடி 07 08 அந்த போட்டிருக்கோம். அப்ப 07 2007 08 2008. இப்ப நெக்ஸ்ட் மீதி உள்ள 3 ரெடிட் நம்பர் ட்ரெயின் சான் அதுதான் பேச போறோம். அது ட்ரெயினோட கிளாஸ் குறிக்கிறது. இப்ப உடனே சொல்லிட்டே இருந்தா லைன் வரலைன்னா 02001205 அதாவது 001205 அது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ். 02025-50 கம்போசிட் ஃபர்ஸ்ட் ஏசி பிளஸ் ஏசி டூ டயர். அடுத்து 50-100 ஏசி டூ டயர். 101-115 ஏசி டூ த்ரீ டயர். 151-200 ஏசி சேர் பார்க். 201-400 ஸ்லீப்பர் செகண்ட் கிளாஸ். 401-600 ஜெனரல் செகண்ட் கிளாஸ். 601-700 டூ ஏ சிட்டிங் ஜென் செலபதி சேர். 701-800 சிட்டிங் ஜென் லாங்குவேஜ் வேர் லாங்குவேஜ் வேர்.
லைட் அடவாதத்தை ஜல்லிக்கு கொண்டிருப்பது நீங்க அறிந்திருப்பீர்கள். அது எதுக்குன்னா சூரியன் இவ்வளவு தூரம் நீண்டு இருக்கிற இந்த தண்டவாளம் எப்படி பார்த்தாலும் சூரிய வெளிச்சத்தை வளைந்து நெறிந்து இருக்கும். அதை அந்த வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக ஜல்லிக்கு கொண்டிருப்பதும் அந்த ஜல்லிக்கலை அர்த்தத்துக்கு அந்த ஜல்லிக்கலுக்கு பேலஸ் என்று அர்த்தமாகும். நீண்ட தூரம் இருக்கும். ஆனால் ஜல்லிக்கல் இங்கதான் கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த தண்டவாளத்துக்கு அடியில ஒரு பெட்டு வாங்கிக்கும், ஸ்லீப்பர் பெட் என்ன மரச்சட்டம். அந்த மரச்சட்டம் இதை வழுக்காம பாத்துக்காக்கும் பாதுகாக்கும். அது ஊரோ அப்ப ஊரோட சைன் போர்டு நீங்க பாத்துருப்பீங்க, மஞ்சள் கலர் எழுதியால பாத்துருப்பீங்க. அதுக்கு கீழே ஒரு எம் ஒரு எழுத்துக்கள் நிறைய எழுதிருப்பாங்க. அது எம்எஸ் ஒண்ணு எழுதியிருக்காங்க. அந்த எம்எஸ் ஃபுல் ஃபார்ம் மீன் சீன் லெவல் சொல்லுவாங்க. இது ஓட ரயில் ஓட்டுநருக்கான அறிகுறியாகும். அதாவது இப்ப ரயில் தாழ்வான பகுதியிலிருந்து உயரமான பகுதிக்கு செல்வதற்கு ரயிலோட இழுவை சக்தியும் பிரேக் காற்று அழுத்தம் சகிச்ச மொத்தமும் மாற்றி அமைதிதான் இந்த சைன் போர்டு கீழே எழுதியதுக்கோ அர்த்தமாகும். அதற்கு தகுந்த பதில் ஓட்டுநரும் எல்லாத்தையும் மாற்றி அமைஞ்சதுதான் இந்த மீன் சீன் லெவல். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, அது சவுண்டு வித்தியாசமாக இருக்காரு. சும்மா எடிட்டிங் பண்ணிட்டேன், என் வயசு சரி வராது, அதுக்காக கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி அப்படி வேலையை காமிச்சிட்டேன். இது நவம்பர் 12 என் பர்த்டே வேற வருது, அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக வீடியோ போடலாம் நினச்சேன், லைவ்ல வரலாம் நினச்சேன். உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சொதப்பலாக போயிட்டு போன லைவ் கூட சொதப்பல் லைவ் டைப் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேறு டாபிக் ஒன்றும் தெரியவே இல்லை, அதனால தான் சொதப்பல் லைவ் சும்மா நான் டைப் பண்ணி விட்டேன். இப்போ இதில் லைவ் வர முடியாது, ஆனால் வீடியோ வேணால் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், பர்த்டே வீடியோ. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருது, இன்னொன்று வருது, அது உங்களுக்கே தெரியும், நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. அதையும் சேட்டு வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.